விருதுநகரில் தமிழ்நாடு மீனவ தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் முன்பு தமிழ்நாடு ஏஐடியூசியின் மீனவ தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 69 நபர்களை மீட்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இலங்கை கடற்படை வலை மற்றும் படகுகளுக்கு உரிய ஈடு வழங்க வேண்டும், மீனவர்களுக்கு ஆதரவாக தமிழக முதல்வரின் பரிந்துரைகளை ஒன்றிய அரசு காலதாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவருடன் ஏராளமான பெண்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய அரசு மோடி அரசு